దానికి జీవన స్మరణం. నమః పార్వతీ పతయే. గోపికా జీవన స్మరణం. జగద్గురు శంకరాచార్య స్వామినః. దేవిరాంజనేయ స్వామినః. శ్రీమత్ పద్మజతార్క్ష్య ఫల్గుణ శుక ప్రహ్లాద భీష్మోద్ధవ వ్యాసాక్రూర పరాశర ధ్రువముఖాని వందే ముకుంద ప్రియానే యైస్తీర్థైరివ పావితం త్రిభువనం రత్రీరివాలంకృతం యద్వైదై వైద్యైరివ సద్వైద్యైరివ రక్షితం శుభకరై చాంద్రైరివాప్యాయితం శుభకరై చాంద్రైరివాప్యాయితం எல்லா பாகர்களுக்கும் நமஸ்காரம். கிருஷ்ண குடும்பத்துல என்னையும் சேர்த்துட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். கலி சாது, கலி சாது, கலி ரொம்ப வசதி, ரொம்ப வசதி அப்படின்னார். காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப சுலபமா எதெல்லாம் அடையணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அடையறதுக்கு வழி. இந்த கலியுகத்துல கிடைக்கும் தியாயம் கிருத்தே யஜஞ்யஜ்ஞை த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் எதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திகே சவம் அப்படின்னு கிருத்தயுகாதிகள்ல ரொம்ப பரிசிரமப்பட்டு அடைய வேண்டிய ஒரு வஸ்துக்களை இந்த கலியுகத்துல பகவான் நாமாவனாலே அடையலாம் அப்படின்னு ரொம்ப கருணையோட நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஹரே ராம ஹரே ராம ஜபம் நடக்கிறது அப்படின்னு சொன்னார் பாகவத சுவாமி. லோகக்ஷேமத்துக்காக இவ்வளவு பரிசிரமப்பட்டு எல்லா பாகவதாலையும் சேர்த்து இந்த பகவன் நாம பேங்க் ஏற்படுத்தி இத்தனை பக்தாலையும் அதுல டெபாசிட்டர்ஸா ஆக்கி குருநாதாவோட அனுகிரகத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லா பக்தாளுக்கும் பாகாளுக்கும் ஏற்பாடு பண்ணக்கூடிய கடையில் பாகவத சுவாமிக்கு மனப்பூர்வமான நமஸ்காரம். இந்த ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மகாமந்திரமானது கலிசந்தாரண உபனிஷத் அப்படின்னு ஒரு பெரிய உபனிஷத்து. அந்த உபனிஷத்துல பேசியிருக்கு பராந்தே நாரதா பிரம்மாணம் ஜகாம. துவாபர யுகம் முடிஞ்சது, கிருத்தயுகம் முடிஞ்சு, திரேதாயுகம் முடிஞ்சு, துவாபர யுகம் முடியுது. நாரதர் கவலைப்படுறார் இந்த லோகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணுமே, இந்த லோகத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் சுலபமா எல்லாத்தையும் அடைஞ்சு சக்கர சிரேயஸை அடையணுமேங்கிற கவலை நாரத பகவானுக்கு.
பிரம்மாட்ட போறார். கதம் பகவன் காம் பரியட்டன் கலிம் சந்தரேயமிதி கேக்கிறார். ஹே பகவன்னே, இந்த பூமி முழுக்க நான் பிரதட்சிணம் பண்ணணும் பண்ணிட்டே இருக்கேன், கலியில நான் எப்படி பண்ணுவேன் இந்த பூமியில பிரதட்சிணம் பண்ணுவேன், அதை கலிய தாண்டினுமேனா என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. சகோவாச்ச பிரம்மா, பிரம்மா சொன்னார், சாது பிருஷ்டோஸ்தி சர்வஸ்ருதி ரகசியம் கோப்பியம் தச்சு. நல்லபடியா கேள்வி கேட்டப்பா, கேள்வி கேட்கறது ஒரு விஷயம். எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்ட ரகசியத்தை எல்லா வேதத்திலையும் மறைச்சி வைக்கப்பட்ட ஒரு விஷயம், அதை நான் சொல்றேன் கேளு அப்படின்னார். ஏன கலி சம்சாரம் தரிஷ்யசி பகவத, நாராயணஸ்ய நாமோச்சாரண மாத்தேன நிதூத கலிர்பவதி. எதனால அந்த கலிங்கிற சம்சாரத்தை நீ வந்து தாண்டுவையோ, அது என்ன அப்படின்னா, பகவதா ஆதிபுருஷஸ்ய நாராயணஸ்ய நாம உச்சாரண மாத்திரேன நிர்தூத கலிகி. ஆதி புருஷனா இருக்கக்கூடிய நாராயணனுடைய நாமத்தை சொல்றதா சொன்னாலே, சொல்றது மாத்திரத்தினாலேயே நிர்தூத கலிகி, கலிய தூக்கி எறிஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்றாரு. திருப்பி கேட்கிறார் நாரதர், நாரதகா புனப்பிரச்ச தன்னாம கிமிதி. அது எப்படி சொல்லணும், அது சொல்லி கொடுங்கள அப்படின்னு திருப்பி நாரதர் கேட்கிறார். பிரம்மாவை பார்த்து அவர் சொல்றார், சகோவாச்ச ஹிரண்ய கர்ப்பகாம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதி ஷோடசகம் நாம்னாம் கலிகல்மஷ நாசனம் நாதஃ பரதரோ பாயஹ சர்வ வேதேஷு த்ருஷ்யதே. இந்த 16 நாம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு 16 நாம, இது என்ன பண்ணும், கலி கல்மஷ நாசனம், இந்த கலியில இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் அழிச்சு கொடுங்க, பாப்பங்கள் எல்லாத்தையும் அழிச்சு கொடுங்க. நாத பரதரோபாயா, இதை விட வசத்தியான ஒரு உபாயம் இல்லப்பா, இல்லப்பான்னு சாதாரணம் எனக்கு தெரியலன்னு சொல்லல, சர்வ வேதேஷு நபிசதே, எல்லா வேதத்திலையும் இது இதை விட பெரிய ஒரு வசத்தியான வழி இல்லப்பா அப்படின்னு சொன்னார். இதி ஷோடச கலாவிருத்தஸ்ய புருஷஸ்ய ஆவரண விநாசனம் தத்பிரகாசத்தே பரம் பிரம்ம மேகாபாயே ரஷ்மி மண்டலி வேதி. இந்த 16 கலையோட இருக்கக்கூடிய 16 நாமா அப்படிங்கிற இருக்கக்கூடிய பகவானுடைய நாமா என்ன பண்ணும், தத்பிரகாசத்தே பரம் பிரம்ம, இதனால அடைய வேண்டியது பிரம்மவிதா நோதி பரம் அப்படின்னு பிரம்மத்தை போய் பிரகாசத்தே பிரம்மத்தை போய் சேர்த்துரும், அவனுக்கு பிரம்மம் பிரம்மத்தோட சேரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிடும். எப்படின்னா, மேகாபாயே ரஷ்மி மண்டலி வேதி, சூரியன் மத்தியான வேளையில இருக்கார், அந்த நேரத்துல ஒரு மேகமானது சூரியனை மறைக்கிறது. அந்த மேகம் பர்மனண்டா அங்க இருக்க போறதோ இல்ல, அந்த மேகம் அப்படியே போயிட்டே இருக்கும்,
அது போல அந்த மேகமாரதம் எப்படி போகுமோ அது போல நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போய் பிரம்மத்தோட போய் சேர்றான் அப்படின்னு சொல்ற. இதுல கிருஷ்ண சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்றாரு கலிசி தர்மோஷத்துல, கரிஷதி யோகினாம் பக்தானாம் மனாம்சி இது கிருஷ்ணஹா அப்படின்னா, யோகினாம் பக்தானாம் ரெண்டு கூட ஒண்ணு சொன்னா போறமே, யோகினாம் மனாம்சி கரிஷதி பக்தானாம் மனாம்சி கரிஷதி ரெண்டு சொன்னா போறமே அப்படின்னா, பக்தானாம் பக்தர்களுடைய மனசை ஆக்கர்ஷிக்கிறதுங்கிறது ஒண்ணு, எல்லாத்தையும் விட்டு சதசங்க பரித்தியாகம் பண்ணி இருக்கக்கூடிய யோகிகளுடைய மனசையும் பிடிச்சு இழுக்கிறாங்க. உதாரணம் என்ன அப்படின்னா, பிரம்மேந்திரா சதாச பிரம்மேந்திரா வாய் அடைக்காதான்னு கேட்டார் அவ்வளா, அதுக்கப்புறம் வாயை திறக்கல. அப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு நிர்குணோபாசனைய சுலபமா கை கொண்டவருக்கு சகுணோபாசனை தேவையில்லை. ஆனா அவர் என்ன பண்ணார், மனச சஞ்சரரே பிரம்மணி மனச சஞ்சரரே, நிர்குணோபாசனை தான் சொல்றார் பிரம்மணின்னு சொல்லி நிர்குணோபாசனை தான் சொல்றார். ஆனா அந்த நிர்குணோபாசனையா இருக்கும் பொழுதும் அவருக்கு என்ன தோன்றதுன்னா, மத சிக்கி பின் அலங்கிருத்த சிக்குரே மகனிய கபோல விதித்த முக்குரே, அந்த மயில் பீலிய வச்சுட்டு இருக்கானே அந்த கிருஷ்ணன், கிருஷ்ணனாகிற பரபிரம்மத்துல இந்த மனசே நீ போய் சஞ்சாரம் பண்ண, பிரம்மத்தை பத்தி பிரம்மத்துக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கணும், அதுக்கு விசேஷம் சொல்லிட்டு போக வேண்டியதானே, தெரியாது அவருக்கு. நவுன் ஒண்ணு இருந்தா அப்ஜெக்டிவ்ஸ் இல்லையா, இப்ப அப்ஜெக்டிவ் வந்து நவுனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்ப பிரம்மன்னா அது நிர்குண பாசன், கிருஷ்ணன் சொன்னா அது சகுண பாசன், ஆனா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியல அவருக்கு. அதனால என்ன பண்ணார், அத சிக்கி பிஞ்ச அலங்கிருத்த சிக்குரே, காரணம் என்னன்னா இனி வரைக்கும் திருமதஸ்தாளும் வியாச பூஜை அப்படின்னு பண்ணினா கிருஷ்ணனை வச்சுதான் பூஜை, கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரு அப்படின்னு சொல்ற மாதிரி கிருஷ்ணனை வச்சுதான் வேதவியாச பூஜை. சன்னியாசிகள் அத்தனை பேரும் பண்ணக்கூடியது, கிருஷிகி பூவாச்சகா சப்தா நஷ்ட நிர்வத்தி வாச்சகா தயோரைக்கியம் பரபிரம்ம கிருஷ்ணயத்தை, கிருஷ்ணங்கிற பேர் எப்படி இருந்ததுன்னு வியாக்கியானம் பண்றாருங்க. கிருஷிகி அப்படிங்கிறது பொதுவா பூமி, நல் விளையிற பூமிக்கு பேர் கிருஷிகின்னு பேர், அது பூவாச்சகா சப்தா. நகா அப்படிங்கிற எழுத்துக்கு நிர்வத்தி வாச்சகா, எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த பூமியிலேருந்து விலகி இருக்குமா அப்படின்னா அர்த்தம், நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகவான் கிருஷ்ணன் அப்படிங்கிறதுக்காக அந்த கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பேர். இதுக்கு மேல அவர் கேட்கிறார், நாரதர் கேட்கிறார், புனகா நாரதா பப்ரச்ச பகவன் கோஸ்ய விதிரீதி, திருப்பி பிரம்மா பார்த்து நாரதர் கேட்கிறார், இந்த பகவன் நாமா சொன்னே 16 நாமா அதை ஜெபம் பண்றதுக்கு என்ன விதினு கேட்கிறார். தகும்ஹோ வாச்சா நாஸ்ய விதி ரீதி, அவர் சொன்னார் இதுக்கு ஒண்ணு விதி எல்லாம் ஒண்ணும் இல்லை பாடினார். சர்வதா சுச்சிஹி அசுச்சிர்வா பட்டன்னு பிரம்மணா சலோகத்தாம் சமீபத்தாம் சரூபத்தாம் சாயுஜதா மேதி அப்படின்னார். மலகி தூமை புரிது எழுத்தலுமே கிருஷ்ணாயன பாரதே, கிருஷ்ணாயன் தர சகல கஷ்ட உபரிகார கிருஷ்ணாயன பாரதே,
ಸ್ನಾನ ಪಾನ ಜಪ ತಪ ಕಳು ಮಾಡುತ್ತ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ ಕೃಷ್ಣಾಯಂತರೆ ಸಕಲ ಕಷ್ಟವು ಪರಿಹಾರ ಕೃಷ್ಣಾಯನ ಬಾರದೆ. ದಾಸರು ಸುನಾ ಮಾರಿ ಸರ್ವದಾ ಶುಚಿಹಿ ಅಶುಚಿರ್ವಾ, நீ சுத்தமா இருக்கணும் இருந்தாலும் சரி, அசுச்சியா இருந்து அசுத்தமா இருந்தாலும் சரி, இந்த பகவான் நாமாவை நீ பதினாறு நாமா இருக்கே அதை சொன்னேனாக்க என்னாகும்? பிரம்மணா சலோகதாம், பிரம்மா பிரம்மம் அப்படிங்கிறதோட சலோகதாம் சமீபத்தாம் அது கிட்டக்க போறது, சரூபத்தாம் அந்த ரூபத்தையே அடையிறது, சாயுஜ்யதாம் அதே போய் அடையிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். சத்யஸ்ய யத்யஸ்ய ஷோடகஸ்ய சார்த த்ரிகோட்டி ஜபதி ததா பிரம்மஹத்யாயாஹ தரதி. மூன்றரை கோடி இந்த ஜபம் பண்ணிட்டாக்க பிரம்மஹத்தி ஸ்வர்ணஸ்தேயம் ரிஷணிகமனம் இப்படி பல பாப்பங்கள் இருக்கு, பல பாப்பங்கள்லேருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சர்வ தர்ம பரித்தியாக பாப்பாத் சத்யா சுஜிதா மாப்பியா, எல்லா தர்மத்தையும் விஹித்த கர்மங்கள் எல்லாம் விட்ட பாப்பங்கள்லாம் கூட போய் அதுலேருந்து விடுபட்டு சுத்தமான தன்மையை அடைகிறான். சத்யோ முச்சதே சத்யோ முச்சதே இத்யுபநிஷத்து அப்படின்னு சொல்ற மாதிரி கர்மாவ தெரியாத விடுறது அவசியம். சுகர்மாவை எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணணும். சுகர்மானுஷ்டானத்தோட பகவன் நாமா பண்ணி எல்லாரும் பாப்பத்திலேருந்து விடுபட்டு முக்தி அடையிறதுக்கு நம்ம குருநாதனோட கிருபையினாலையும் இத்தனை பாவங்களோட ஆசீர்வாதத்தினாலையும் அந்த ஒரு பெரிய சாதனையை நம்ம சாதிக்கணும். சதா சர்வேஷதம் ஜந்தோகோ சர்வாரிஷ்ட நிவாரகம் ஸ்ரீ ராம நாம ஜயதோ ஸ்ரேயோ ஹேது ஸ்ரேயோ ஹேது சிகாமணி. பகவன் நாமாமிர்த ரசோதயத்துல முதல் ஸ்லோகம் சத்குரு போதேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்கார், சர்வேஷ்டதம் ஜந்தோஹோ, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது ஜந்து, பிராமணனுக்கு இல்ல மனுஷனுக்குன்னு இல்ல, எல்லா ஜந்துக்கும் கொடுக்கும். ஒரு தடவைதான் கொடுக்கும் இல்ல, சதா சர்வேஷ்டதம் இஷ்டதம் சர்வேஷ்டதம் எல்லாத்தையும் கொடுக்குமா, சர்வாரிஷ்ட நிவாரணம் எல்லா கஷ்டங்களையும் போக்கி இருக்கக்கூடிய ஸ்ரேயோகேது சிகாமணி அப்படின்னு, ஸ்ரேயஸ்துக்கெல்லாம் எது ஆஸ்பதமோ அதுக்கு சிகாமணியா இருக்கக்கூடிய ராமநாமா, அதோட இருக்கக்கூடிய கிருஷ்ணநாமா, அதோட இருக்கக்கூடிய ஹரிநாமா எல்லாமே சேர்ந்து எல்லாரும் ஜபம் பண்ணி சகல ஸ்ரேயஸ்தி அடைபடி பிரார்த்திக்கிறேன். டைம் ஆயிடுத்து, அதனால நிறுத்திக்கிறேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவனஸ்மரணம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம.